எபிசோட்ல அரசர் விசேரி சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆலிசன்ஸோட மகன் ஏகனை வந்து அரசன் ஆக்கிடுறா. ஸோ இப்படி ஏகன் அரசன் ஆக்குனா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதால ஓட்டோ வந்து ரெனேராவோட குடும்பத்தையே போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆலிசன் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறா. தன்னை அரசன் ஆக்குறது பிடிக்காம ஏகான் டூ வந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அவனை பிடிச்சிட்டு வந்து டிராகன் பிட்ல வச்சு அரசன் ஆக்கும்போது தரையை பொழந்துக்கிட்டு ரேனிஸ் வலேரியன் சொல்றான் டிராகனோட வந்து அவங்க குடும்பத்தையே பயமுறுத்திட்டு அங்கிருந்து ரெனேராவை பார்க்க பறந்து போறாங்க. ஸோ அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இது ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் எபிசோட் 10 சீசன் ஃபினாலே. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் எக்ஸ்பிளைன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் ரெனேராவோட ரெண்டாவது பையன் லுசேரிஸ் வலேரியன் சோகமாக விஸ்ட்ரோஸோட மேப்பை பார்த்துக்கிட்டோம்னா ரெனேரா அங்கே வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால் கார்லிஸ் ஆக போகிறாருலம்மா, அவரோட இடத்துக்கு நான் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அந்த இடத்துக்கு நான் சரிப்பட்டு வரேன்னு எனக்கு தோணலை, என்ன தான் பண்ணாலும் அவரோட இடத்துக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம லுசேரிஸ் சோகமாக சொல்ல, நம்ம வாழ்க்கையை என்றைக்குமே நம்ம முடிவு பண்ணுறதில்ல லுசேரிஸ், பிதி தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லி ரெனேரா சொல்ல, நீங்கள் தானே சொன்னீங்க தாத்தா உங்களே அவரோட வாரிசாகலாம் சூஸ் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம லுசேரிஸ் கேட்க, உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, ஒரு நாள் நான் இந்த 7 ராஜ்யத்தையும் ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தப்போ உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, இதுக்கு நான் தகுதியானவளா அப்படின்னு சொல்லி என்ன நான் கேட்டுக்கிட்டேன், ஆனால் என் கூட பலமாக என்னோடய அப்பா இருந்தார், இப்போ உனக்கு பலமாக நான் இருக்கேன், என்றைக்குமே உன் பக்கம் தான் நான் இருப்பேன், எந்த நிலைமையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு காட் வந்து பிரின்சஸ் ரேனிஸ் உங்களையும் டேமனையும் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ரேனிஸும் அந்த இடத்துக்கு வராங்க, டேமனும் அந்த இடத்துக்கு வராரு. ஸோ ரேனிஸ் வந்து உடனே உன் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம ரெனேராக்கு செம்மையாக அதிர்ச்சி ஆகிடுது. அந்த அதிர்ச்சியோடு நிற்காமல் விசேரிஸ்க்கு அடுத்து ஏகான அரசனாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ரெனேராக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆகுது. அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவருக்கு வயிறு வேற செம்மையாக வலிக்குது, இவ்வளோ பண்ண ஆலிசன்ட்டை உங்களை அவள் பக்கம் கூப்பிட்டுருப்பாளே அப்படின்னு சொல்லி ரெனேரா கேட்க, அவள் கூப்பிட்டா நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரேனிஸ் சொல்கிறாங்க. நீங்கள் மறுத்தீங்கன்னா உங்களே எப்படி அவள் ஃப்ரீயாக விட்டா அப்படின்னு சொல்லி டேமன் கேட்க, என் டிராகனை அவங்க அடைச்சி வச்சுருந்தாங்க, பட்டமளி புழால மக்களோட மக்களாக பூந்து என் டிராகனை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரேனிஸ் சொல்ல, இவ்வளோ பண்ண அவங்கள நீங்கள் அங்கேயே கொண்டு இருக்கணும் அப்படின்னு டேமன் சொல்கிறாரு. இந்த போரை நான் ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் தான் ஆரம்பிக்கணும், ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, டீம் கிரீன் உங்களை அழிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேனிஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரெனேராக்கு வயிறு வலி செம அதிகமாகுது, அந்த குழந்தை வெளியே வரதுக்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டேமன் வந்து போர் தந்திரங்களை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்மக்கிட்ட ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க, இருந்தாலும் அதை அவங்களுக்கு காட்டக்கூடாது, நம்மக்கிட்ட ஆளுங்க நிறைய பேர் இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கணும், ஒரு சின்ன கப்பல் வந்தால் கூட அதை அடித்து நாசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் சொல்லிக்கிட்டு இருக்க, வழியில் ரெனேரா துடிச்சிக்கிட்டு இருக்கிறது அவ்வளோ தூரம் கடந்து இவங்க காதில் கேட்குது. வெளியே ஜெகாரிஸோ லுசேரிஸோ சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் லுசேரிஸ் செம்மையாக அடி வாங்குறான். ரெனேரா ரேனிஸை விட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறா. ஸோ அவங்க வந்ததும் அவங்க அம்மா கஷ்டப்படுறத பார்க்குறாங்க. ஸோ ரெனேரா அவங்க கிட்ட டேமன் போருக்கு பிளான் பண்ணாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகும்போது ஜெகரிஸை மட்டும் கூப்பிட்டு, இங்கே பாரு இந்த பதவி எனக்கு அடுத்து உனக்கு தான், ஆனால் இப்போது அங்கே நான் சொல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஸோ ஜெகரிஸை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ டேமன் வந்து இந்த பக்கம் வாருக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு, நம்மளோட நட்பு நாடுகள் எல்லாத்தையுமே வந்து ரேவன் அனுப்புங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நட்பு நாடுகளை நம்ம சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த போரில் நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம், ரிவர் ரன் அதுக்கு நானே நேரடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஜெகாரிஸ் வந்து அம்மா வந்து அவங்க சொல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல டேமன் அதை கண்டுக்காம வாருக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் சொல்கிறது கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெகாரிஸ் கேட்க, திரும்ப அவனை கண்டுக்காமல் அங்கே இருந்தவங்க கிட்டே போய் நான் சொன்ன வேலைகள்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டு ஜெகரேஸ் கிட்டே கொஞ்சம் கூடவா உனக்கு உண்மையான லாயல்ட்டி என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. கோட்டைக்கு வெளியே கிங்ஸ் லேண்டிங்கில் இருந்த ரெண்டு கிங்ஸ் கார்டை நிற்க வச்சிருக்காரு. ஸோ கிங்ஸ் லேண்டிங்கில் வந்து அரசர் விசேரிஸ் இறந்த அப்புறம் அங்கேருந்து கிங்ஸ் கார்டுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை மாதிரி வந்திருக்கும், டீம் பிளாக் டீம் கிரீன் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அங்கே டீம் பிளாக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் வந்து இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதில் ரெண்டு பேர் தான் இவங்க. ஸோ அவங்கக்கிட்ட டேமன் வந்து நீங்கள் யாரோட ஆட்சி காலத்துலேருந்து இங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கிங் ஜெகாரிஸோட ஆட்சி காலத்தில் நான் பதவியேற்றேன், அப்பத்துலேருந்து விசேரிஸ்க்கு வரைக்கும் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல டேமன் தன்னோட டிராகனை அவங்கக்கிட்ட வர வச்சுட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் ரெனேராவை உங்களோட அரசியாக ஏற்றுக்கிட்டு அவளுக்கு கீழே வேலை செய்யணும், அப்படி அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போவே சொல்லிவிடுங்க, இப்போவே உங்களை தீக்கிரை ஆக்கிடுறேன், உங்களோட சாவு கொஞ்சம் வீரமாக இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் எங்களோட முதுகில் குத்தணும் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சாவு இந்த மாதிரி சாதாரணமாக இருக்காது, ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் சொல்கிறாரு. ஆனால் ஏற்கனவே இந்த கிங்ஸ் கார்டெலாம் வந்து நம்ம டீம் பிளாக்கில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்திருக்காங்க.
இருந்தாலும் ஜக்காரிஸ் இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் டேமன் இதை பண்ணுறாரு. இந்த பக்கம் ரெனேரா வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, பனி பெண்கள் என்ன தான் நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் தன்னந்தனியாக அந்த குழந்தையை வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அந்த குழந்தையை வெளியெடுக்கிறா. அப்போ தான் தெரியுது அந்த குழந்தை சரியாக வளரவே இல்லை, அது இறந்து வேற பிறந்திருக்கு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த குழந்தைக்கு இறுதி சடங்கு பண்ணுறாங்க. டேமனுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஆனால் ஃபீல் பண்ணுறதுக்குலாம் இப்போ நேரமே இல்லை. ஸோ அந்த இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போன எபிசோடில் நம்ம ரேனிஸை வந்து ஒருத்தன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க சார் எரிக். அவர் வந்து இவங்களை பார்க்க வராரு. ஸோ அவர் வந்து தன்னோட பேக்லேருந்து ஒரு கிரீடத்தை எடுத்து, நீங்கள் தான் என்னோடய அரசி, நான் எப்போவுமே உங்களுக்கு தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மண்டியிட, டேமன் அந்த கிரீடத்தை வாங்கி நம்ம ரெனேராக்கு மாட்டி விட எல்லாருமே அங்கே மண்டிடுறாங்க. இந்த சீன் சீரியஸாக மிரட்டி வச்சுருப்பாங்க, பிஜிஎம் வெறித்தனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ், அரசி ஆகியிருக்க வேண்டியவங்க, அரசன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரோட முன்னிலையிலேயே நம்ம ரெனேரா அரசி ஆக்கப்படுறா. இப்போ ரெனேரா கோட்டைக்குள்ளே வர அவளோட சேர்ந்து இப்போது வாருக்கான பிளானை போடுறாங்க. அவங்களோட நிலைமை தான் என்ன அப்படின்னு சொல்லி ரெனேரா கேட்க, நம்ம சில நாடுகளுக்கு வந்து ரேவன் அனுப்பணும், அது சில நாடுகள் நம்ம கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதனால் இப்போ நம்மளோட படை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் அதை வச்சு நம்மளால் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் சொல்ல, அவனோட சொந்தக்காரங்க ஆரின் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க நமக்கு உதவி பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா சொல்ல, கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் ஸ்டார்க்ஸ், அவங்களும் கொடுத்த வாக்கை மீற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த ஸ்டார்க்ஸ் யாருன்னு சொல்லி இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆரின் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்திருக்காங்க ஒரே ஒரு எபிசோடில். முதல் எபிசோடில் மொதல் டைலாகே அப்படி தான், வெஸ்ட்ரோஸோட ஏழு ராஜ்யங்களின் அரசன் ஜான் ஆரின் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த சீரீஸே ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுலேருந்து வருங்காலத்தில் ஆரின் வம்சமும் இந்த கிங்ஸ் லேண்டிங் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூடத்தில் இருந்த இன்னொருத்தர் டீம் க்ரீன் கிட்டே இல்லாதது நம்ம கிட்டே ஒன்று இருக்குது, டிராகன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல, டேமன் வந்து ஆமாம் அவங்க கிட்டே வெறும் மூணு டிராகன் தான் இருக்குது, ஆனால் நம்ம கிட்ட மூணு டிராகன், நம்ம பசங்க கிட்ட மூணு டிராகன், வலேரியன்ஸ் கிட்ட இருக்க டிராகன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய டிராகன்ஸ் டிராகன் ரைடர் இல்லாமலே சுற்றிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னும் 20 டிராகன் முட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் சொல்ல, அதுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா வரும்போது ஒரு கிங்ஸ் கார்டு வந்து நம்ம கோட்டையை நோக்கி ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு, அதில் மூணு தலைகளை கொண்ட ஒரு டிராகனோட சிம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஸோ கிங்ஸ் லேண்டிங்லாம் தான் யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் தெரிஞ்சுக்கிட்டு சில படை வீரர்கள் கூப்பிட்டுட்டு வெளியே போறாரு. ஸோ வெளியே போய் பார்த்தா வந்திருக்கிறது வேற யாரும் இல்லை, ஓட்டோ ஹைட் அவர். அவர் வந்ததும் டைரக்டா, நான் ரெனேராவை பார்க்கணும், ஆலிசன் கொடுத்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்ல, டிராகனில் கெத்தா ரெனேரா வந்து அவங்க பின்னாடி நிற்கிறா, அவள் இறங்கி இவங்க முன்னாடி வந்து நிற்கிறா. அப்போ ஓட்டோ, அரசர் ஏகானோட சாட்சியாக ஆலிசன்ட் ஒரு செய்தியோடு என்னை அமைச்சு வச்சாங்க, நீங்கள் எந்த அசம்பாவிதமும் பண்ணாமல் அமைதியை நாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆஃபர்ஸை தரேன் அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு அடுத்து இந்த டிராகன் ஸ்டோனை உங்களோட முதல் பையன் ஆட்சி பண்ணுவான், ட்ரிஃப்மார்க்க உங்களோட ரெண்டாவது பையன் ஆட்சி பண்ணுவான், உங்களுக்கும் டேமனுக்கும் பிறந்த பையனுக்கு கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்க கோர்ட்டில் ஒரு முக்கிய பதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்ல, ஏதோ போனால் போதுன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க, அதனோட உரிமை அப்படின்னு சொல்லி ரெனேரா சொல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சொன்னதெல்லாம் இப்போ பலிக்காது, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை சொன்னார், அவருக்கு ஒரு ஆண் வாரிசு வந்ததுக்கப்புறம் உனக்கு அங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஓட்டோ கொஞ்சம் ரூடாக சொல்ல, ரெனேராக்கு கோவம் வந்துடுது. வேகமாக ஓட்டோ கிட்ட போயிட்டு அவர் சட்டையில் இருந்த ஹேண்ட் ஆஃப் த கிங் பேட்ஜை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரா. நம்ம டேமன் சண்டை போடுறதுக்கு வாழை ஏந்த, ஓட்டோவோட ஆளுங்களும் வாழை ஏந்துறாங்க. அப்போ ஓட்டோ அவரோட படை வீரர்கிட்ட இருந்து ஒரு பேப்பரை வாங்கி நம்ம ரெனேரா கிட்ட கொடுக்க, அதை திறந்து பார்த்தா ஃபஸ்ட் எபிசோடில் வந்து ஆலிசன் நம்ம ரெனேரா கொடுக்க கதை சொல்லியிருப்பாங்க, அந்த நோட்லேருந்து கூட நம்ம நிறைய ஒரு பேப்பரை கழிச்சிருப்பாள், ஸோ அந்த பேப்பர் தான் அது. ஸோ அதை பார்த்த உடனே ஆலிசன் கூட இவன் ஃப்ரெண்டாக இருந்த நாட்கள்லாம் இவளுக்கு ஞாபகம் வருது, என் பதிலாக நான் காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோட்டைக்குள்ளே வர டேமன் மனசே இல்லாமல் கத்தியை உள்ளே போட்டுட்டு கோட்டைக்குள்ளே வராரு. கோட்டைக்குள்ளே போன அப்புறம் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரெனேரா கிட்ட கேட்க, ஒரு அரசியாக என்னோட மக்களோட உயிரை தான் நான் பார்க்கணும், போர் இப்போ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா சொல்ல, டேமனுக்கு செமையாக கோவம் வருது, ஓ அப்பா மாதிரி தான் நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் சொல்ல சொல்ல, ரெனேரா அங்கேருந்து எல்லாரையும் வெளியே போங்க, நான் டேமன் கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல, வெளியே போகும்போது ரேனிஸ் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே போகிறாங்க. எல்லோரும் வெளியே போன அப்புறம் நம்ம டேமன் கிட்ட, ரெனேரா இந்த போரை விட ஒரு முக்கியமான விஷயம் வந்து என் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, த சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர், ஏகான் கண்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதெல்லாம் நம்ம ரெனேரா சொல்ல, நம்ம டேமனுக்கு செம்மையாக கோவம் வருது. ரெனேராவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, இங்கே பாரு என் அண்ணன் சொல்கிறதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு அவனுக்கு புரியாது, நீங்கள் முட்டலாகாத ரெனேரா அப்படின்னு சொல்லி நம்ம டேமன் நம்ம ரெனேராவோட கழுத்தை விட்டுறாரு. இந்த இடத்துல தான் நம்ம ரெனேராவுக்கு ஒரு சந்தேகம் வருது, டேமனுக்கு எப்படி இந்த ஏகான் கண்ட கனவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அரசர் தன்னோட அடுத்த வாரிசுக்கு மட்டும்தான் இந்த ஏகான் கண்ட கனவை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி விசேரிஸ் வந்து ரெனேரா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனால் இதுக்கு சரியாக பதில் சொல்லாமல் நம்ம டேமன் தான் கடந்து போயிடுவார். ஸோ அப்படியே கட் பண்ணால் கார்லிஸை காட்டுறாங்க, அவர் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்காரு, கண் முழிச்சு பார்த்தா முன்னாடி ரேனிஸ் இருக்காங்க. ஸோ ரேனிஸ் வந்து கார்லிஸ்க்கு ஆறுதல் சொல்லிவிட்டு,
உங்களோட தம்பி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம கார்லிஸ்க்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஸோ அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நேராவோட பசங்களை தப்பாக பேசினதால டேமண்ட் வந்து அவன் தலையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல என் வம்சத்துக்கே ஆசனம் ஆகாது போல் அப்படின்னு சொல்லி கார்லிஸ் சொல்கிறாரு. அடுத்து விசேரிஸ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல நம்ம கார்லிஸ் வந்து இன்னும் அதிர்ச்சி ஆயிடுறாரு. எந்திரிச்சு உட்காந்து என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவளுக்கு என்ன நாங்கள் எப்படி போனால் என்ன எங்களை அனாதையாக விட்டுட்டு இத்தனை வருஷமாக எங்கேயோ போனீங்க வந்தது கூட ஒரு மோசமான நிலைமையில் வந்திருக்கீங்க நம்ம குடும்பத்தில் இருந்த யாருக்குமே எங்கள் பவரே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரேனிஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இந்த ரெனேரா தான் காரணம் அவ தொட்டா எதுவுமே விளங்காது அப்படின்னு சொல்லி நம்ம கார்லிஸ் சொல்லி லைட்டாக ரெனேராவுக்கு எதிராக திரும்புறாரு. ஸோ அப்போ ரேனிஸ் வந்து நீங்கள் சொல்கிற அந்த பொண்ணு தான் இப்போ இந்த ராஜ்யத்தையே கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கா அவன் நினச்சிருந்தா எப்போயோ போற ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் எந்த விளைவுகளையும் நடக்க விடாமல் கம்பீரமாக நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரேனிஸ் சொல்கிறாங்க. ஸோ ரேனிஸ் வந்து ஸ்மைல் பண்ணியிருப்பாங்கள்ல ஸோ அதுக்கான ரீசன் வந்து அவங்க ரெனேராவை ஒரு முழு அரசியாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான். இந்த பக்கம் அவையில் போருக்கான பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரெனேரா வந்து அந்த மேப்பை பார்த்துக்கிட்டு நமக்கான நட்பு நாடுகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க நாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரேனிஸும் கார்லிஸும் வராங்க. கார்லிஸ் வந்து கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அவர் முழுசாக குணமாகலை. இங்கே என்ன தான் நடக்குது இப்போ என்னதான் நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம கார்லிஸ் கேட்க ரெனேரா எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறா. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் ரெண்டே ரெண்டு நட்பு நாடுகள் தான். மற்ற நாடுகளுக்கு ரேவன்ஸ் அனுப்பியிருக்கோம் ஆனால் எந்த பதிலும் சரியாக வரல. வெறும் ரெண்டு நாடுகளா அப்படின்னு சொல்லி கார்லிஸ் கேட்க டீம் கிரீன் எடுத்து போரிட எல்லாருமே தயங்குறாங்க. ஏன் நீங்கள் உங்களோட கப்பல் படை கூட இன்னும் யார் பக்கம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா கேட்க கார்லிஸ் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போது நான் சொல்கிறேன் என்னோட கப்பல் படை என்னோட படை வீரர்கள் எல்லாருமே டீம் பிளாக்குக்காக தான் போரிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே உறுதிப்படுத்துகிறாரு. அதை கேட்டதும் ரெனேராக்கு கண் கலங்குற மாதிரி ஆகுது. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் நம்ம ரேனிஸை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போ தான் கார்லிஸ் இன்னொரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த போரில் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இவ்வளோ வருஷமாக நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொன்னீங்கள அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் அதை பண்ண மாட்டேன். ஆனால் நான் போனது வீணாக போகலை. ஸ்டெப் ஸ்டோன்ஸை சுற்றி இருக்க எல்லா ராஜ்யத்தையும் நான் கைப்பற்றிட்டேன். அங்கே என்னோடய வெற்றியை உறுதி செஞ்சிட்டேன். அந்த இடத்துலேருந்து நம்ம தாக்கணும் அப்படின்னா கிங்ஸ் லேண்டிங்கில் எந்த லேண்டிங்காலையும் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கார்லிஸ் சொல்ல ரெனேராக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்ன பதில் வராத நாடுகள்லாம் திரும்ப ரேவன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேரா சொல்ல ரெனேராவோட ரெண்டு பசங்களும் ரேவன் எதுக்கு ரேவனோட வேகமாக போகிற எங்களோட டிராகன் இருக்குது டிராகனில் வேகமாக போய் அந்த செய்தியை நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல கார்லிஸ்க்கு இது சரியாக படுது. கொஞ்ச நேரம் தயங்கின ரெனேரா கொஞ்ச நேரம் கழித்து ஒத்துக்கிறா. இப்போ அந்த ரெண்டு பசங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெனேரா அவங்க கிட்ட டார்கேரியன்ஸ் கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது வாரியராக போகக்கூடாது ஒரு மெசஞ்சராக தான் போகணும். இந்த நிலைமையிலேயே வாழ எந்த மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கன்னு ஐஸ் அண்ட் ஃபயர் புக்கில் வந்து சத்தியம் வாங்கிக்கிறா. அங்கேருந்து அவரோட பெரிய பையன் ஜெக்காரிஸ் ஸ்டார்க்ஸை பார்க்கறதுக்கு விண்டர்ஃபீலுக்கும் சின்ன பையன் லுசரிஸ் பராத்தியன்ஸை பார்க்க ஸ்டார்மெண்டுக்கும் போகிறாங்க. இந்த பக்கம் டிராகன் பீட்டுக்குள்ளே டேமன் வந்து பாட்டு பாடிக்கிட்டே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு டிராகன் இருக்குது. ஸோ இந்த டிராகனை பற்றி நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன், இந்த எபிசோடாக கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த பக்கம் லுசேரிஸ் வந்து ஸ்டார்மெண்ட்டுக்கு போயிருப்பான். ஸோ அங்கே போய் அவன் டிராகன்லேருந்து தரைய இறங்கின அப்புறம் தான் அங்கே வேகார் இருக்கிறது இவன் பார்க்குறான். பிரின்சஸ் ரெனேரான ஒரு செய்தியோடு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்ல அவங்க இவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஏமன் இருக்கான். ஸோ அங்கேருந்த பராத்தியன் அரசர்கிட்ட வந்து இவன் வந்து அந்த செய்தியை கொடுக்க அந்த பேப்பரை படித்து பார்த்த அந்த அரசர் வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அப்பா பண்ண ஒரு சத்தியத்தால் என் குடும்பமே உங்களுக்கு தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. உனக்கு முன்னாடி வந்தவன் ஏமன் அவன் எவ்வளோ அழகாக ஒரு ப்ரப்போசலோடு வந்தான் என் பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட எந்த பொண்ணை கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க என்ன மன்னிச்சிருங்க எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி லுசேரிஸ் சொல்ல அப்போ என்னையும் மன்னிச்சிருங்க என்னால் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம லுசேரிஸ் வந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஏமன் வந்து லுசேரிஸ் கிளம்பும் போது கொஞ்சம் நில்லு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துக்கு நான் ஒரு போர் வீரனாக வரல ஒரு மெசஞ்சராக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி லுசேரிஸ் சொல்ல சரி சரி நீ சண்டையெல்லாம் போட வேணாம் என்னை கேட்காம என் மூஞ்சில் இருந்த ஒரு கண்ணை எடுத்தல இதுக்கு என்னையா இப்போ உன்னோட கண்ணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த கத்தியை தூக்கி போட லுசேரிஸ் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஏமண்ட் வந்து சண்டை போடுற மாதிரி முன்னாடி வர பராத்தியன் அரசர் வந்து ஏன் கோட்டைக்குள்ளே எந்த ரத்தமும் சேர்ந்தக்கூடாது லுசேரிஸை பாதுகாப்பாக அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர் சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஏமண்டை அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஸோ லுசேரிஸ் வேக வேகமாக வெளியே வந்து அவனோட டிராகன் கிட்ட வேகமாக கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் டிராகன் மேலே ஏறி வேகமாக வானத்தில் ஏறி பறக்கிறான். அப்போதான் அவனை பின்தொடர்ந்துக்கிட்டு அந்த வேகாரில் ஏமண்ட் வர்றதை அவன் உணர்றான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேகார் வந்து ரொம்ப பெரிய டிராகன்.
அது டிராகனோட தலை சைஸ் தான் நம்ம லுசிரிஸோட டிராகனே இருக்கு. லுசிரிஸை விடாம ஏமன் வந்து பின் தொடர்ந்துகிட்டு இருக்கான், உன் கண்ணை கூடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு லுசிரிஸ் வந்து ஒரு மலையோட இடுக்கில் பூந்து மேகத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறான். விடாம ஏமன் வந்து லுசிரிஸை தேடிக்கிட்டு இருக்க எதிர்பார்க்காத நேரத்தில் லுசிரிஸோட டிராகன் வந்து வேகாரோட மூஞ்சிலே நெருப்ப விட்டுட்டு திரும்பி மேகத்தில் போய் ஒளிஞ்சுக்குது. ஆனால் இது லுசிரிஸ் சொல்லி நடக்கல, டிராகாரிஸ்ன்ற வார்த்தையை சொல்லாமலே டிராகன் வந்து லுசிரிஸோட கண்ட்ரோலில் இல்லாமல் வேகாரை போய் அட்டாக் பண்ணிடுச்சு. வேகாருக்கு ஈகோ டச் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, அதுவும் ஏமன்றோட பேச்சை கேட்கல, இந்த டிராகனை துரத்திக்கிட்டு போகுது. ஏமன் கட்டுப்படுத்த எவ்வளவு முயற்சி பண்ணுறான், சொல்கிற பேச்சை கேளு வேகார் கேளு வேகார் அப்படின்னு சொல்லி என்னதான் முயற்சி பண்ணாலும் வேகார் வந்து அவன் சொல்கிற பேச்சை கேட்கல. லுசிரிஸோட டிராகனை தேடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏமண்டுக்கு ஒரு பயம் இருக்குது, இந்த போர் வந்து அவன் மூலியமாக ஆரம்பிச்சிடக்கூடாது, ஹவுஸ் கிரீனால இந்த போர் ஆரம்பிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடோட இருக்கான். ஏமாண்ட் வேகாரை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் லுசிரிஸ் சம பயத்தோட மேகத்தில் பூந்து பூந்து ஒரு வழியாக மேகத்தோட மேலே யாருமே இல்லாத இடத்துல பறந்துக்கிட்டு இருக்கான். அப்பா அடி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி லுசிரிஸ் நினைக்கிற அந்த நேரத்தில் அவன் எதிர வேகார் வாயை பொழந்துக்கிட்டு வந்து அந்த டிராகனை ஒரு கடி கடிக்க அந்த டிராகனும் சரி லுசிரிஸும் சரி துண்டு துண்டாக போய் கீழே விழுந்துடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே புரியாமல் ஏமன் வந்து முழிச்சுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் டேமன் வந்து ரெனேரா கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அதாவது லுசிரிஸ் இறந்துட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்ல, தன்னோட அப்பா இறந்துட்டாரு, பிறக்கிறந்த குழந்தைய இறந்துடுச்சு, அவனோட பதவி போயிடுச்சு, யாரும் இவளை மதிக்க மாட்டேன்றாங்க, இப்போது இவளோட ரெண்டாவது பையனும் இறந்துட்டான் அப்படின்ற செம்ம கோபத்தோட ரெனேரா என்னதான் அழுக வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இந்த போரை நான் ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி திரும்பி நின்று ஒரு பார்வை பார்க்குறா. அப்படியே இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ டேமன் தேடி போன அந்த டிராகனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால அந்த டிராகன் பேர் வெர்மிதார். இதுவும் வேகார் அளவுக்கு ஒரு பெரிய டிராகன். சொல்லப்போனால் வேகார் என்னதான் பல போர்களை பார்த்துருந்தாலும் அதுக்கு இப்போ வயசாயிடுச்சு, ஆனால் வெர்மிதார் இளமையான ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த டிராகன். அடுத்து என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள், டீம் பிளாக்கா டீம் கிரீனா? அடுத்த சீசன் வர வரைக்கும் தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அடுத்த சீசன் 2023 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.